Assalamu alaikum. Hi friends, welcome to Nabeel cooking. Nabeel cooking is ipo nei biscuit eppadi seiyenu paakala vaanga indha nei biscuit taste ah irukum porapora irukum saaptava irukum vaayila vecha vanda karaiyum andha alavukku taste ah irukum indha mari senji paarenga super ah irukum. இப்போ ஒரு பவுனில் 250 கிராம் மைதா எடுத்துக்கலாம், 250 கிராம் வெள்ளை சர்க்கரை எடுத்துக்கலாம், அதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். நெய் 200 கிராம், ஏலக்காய் அரை டீஸ்பூன், பொடி பண்ண கல் உப்பு 1/4 டீஸ்பூன். இந்த நெய் பிஸ்கட் தேவையான பொருளாவில் தான். இப்போ ஒரு பவுனில் மைதாவை சேர்த்துக்கலாம். பொடி பண்ண வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மாவு உப்பு எல்லாம் ஒன்றா சேர்ற மாதிரி கலந்துக்கலாம். மாவை கலந்த பிறகு நான் நெய்யை நல்லா சூடு பண்ணி இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடான நெய் சேர்த்தா தான் பிஸ்கெட்டு பொறப்பொறப்பாக வரும், நல்லா கலந்துக்குவோம். இப்போ சூடான நெய்யை சேர்த்தனால வெள்ளை சர்க்கரைலாம் கெட்டி கெட்டியாக உருண்டை உருண்டையாக இருக்கும். அதெல்லாம் உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா நெய்யும் சேர்த்த பிறகு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கவனமாக கை வைங்க, சூடாக இருக்கும். இதை வந்து நல்லா அமுக்கி விட்டு வைங்க. இதே 4 மணி நேரம் செஞ்சும் பிஸ்கட் செய்யலாம். நான் 4 மணி நேரம் செய்யலை, 5 நாள் கழித்து 6ஆம் நாள் தான் இந்த பிஸ்கெட்டு நான் செஞ்சேன். இந்த மாவு எடுத்து இப்படி செஞ்சால் நல்லா பொறப்பொறப்பாக சாப்பிட்டா இருக்கும். எப்படி நம்ம அதிரச மாவுக்கு ஊற ஊற எவ்வளோ டேஸ்ட் இருக்குமோ அதேமாரி இதில் நெய் பிஸ்கெட்டில் 1 வாரம் ஆகினாலும் 10 நாள் ஆகினாலும் கிட்டும் போகாது. இருக்க இருக்க பிஸ்கட்டு சாப்பிட்டா பரவாயில்லாக இருக்கும். அதனால தான் நம்ம ஊற வைக்கிறோம். இது நான் 5 நாள் செஞ்சு தான் பிஸ்கட் பணியார செஞ்சது. மூடி வச்சுக்கலாம். 5 நாளைக்கு பிறகு எடுத்து பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்கள். மைதா நெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு பாருங்கள். ஒரு வாட்டி பிசைஞ்சப்போ போதும், அப்புறம் பிசையக்கூடாது. உருண்டை பிடிச்சி அமுக்கி நம்மளுக்கு தேவையான டிசைனில் பிஸ்கட் செஞ்சுக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதுமாரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டையாகவும் வச்சுக்கலாம், நம்ம கையில் உருட்டி தட்டி கூட போடலாம். அதான் நல்லாயிருக்கும். டிசைன் இருக்கணும், டிசைனில் போட்டிருக்கோம். இது இந்த டிசைன் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் இருக்குது. இதை வச்சு தேவைன்னா கொஞ்சம் அழகாகவும் இருக்கும், சாப்பிடவும் ஆசையாக இருக்கும். ஹார்ட் ஷேப்பில் பிஸ்கட் செஞ்சாச்சு, என்ன அழகாக இருக்கு பாருங்கள். இதே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். Thank you.
இட்லி தட்டில் தான் நான் பேக்கிங் பண்ண போகிறேன். இப்போ இட்லி தட்டில் நெய் தடவிட்டு அப்புறம் பிஸ்கட்டை அந்த குழியில் வச்சுக்கலாம். இட்லி சட்டியில் ரெண்டு டம்ளர் மண்ணை சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ண பிறகு ஸ்டவ்வை மீடியம் சென்சில் வச்சு அதுக்கப்புறம் பிஸ்கட்டை வச்சு நம்ம 20 நிமிஷம் வேக விடுவோம். பாதி மாவில் வெள்ளை பிஸ்கட் செஞ்சாச்சு, பாக்கி பாதி மாவில் கொக்கோ பவுட்ரு போட்டு நம்ம பிஸ்கட் செஞ்சுக்கலாம். இப்போ கொக்கோ பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூனு இந்த மாவில் சேர்த்துக்கலாம். மாவும் கொக்கோ பவுடரும் ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம். அழுத்தம் கொடுக்காம ஒன்றா சேருங்க, இல்லாட்டி ஹார்ட் ஆகிடும். இந்த பிஸ்கெட்டு உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பையனுக்கு கொக்கோ பவுடர் போட்டால் தான் அந்த நெய் பிஸ்கெட் பிடிக்கும், பெரிய தம்பிக்கு தான் ஒயிட் கலரில் நெய் பிஸ்கெட் பிடிக்கும். அதனால் ரெண்டையும் செஞ்சு காட்டுவோன்னு காட்டுறேன். இது எல்லா சின்ன பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம். இந்த நெய் பிஸ்கெட்டு வெந்துடுச்சு பாருங்கள். நான் 18 நிமிஷம் தான் எனக்கு ஆச்சு, நான் 20 நிமிஷம் வைக்கல முன்னாடி எடுத்துட்டேன். கரெக்டாக வந்துச்சு. இதை ஆற விட்டு ஒரு தட்டுலாம் மாற்றிக்கலாம். இப்போ கொக்கோ பவுடர் பிஸ்கெட்டை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்மிங் தீபாவளி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஞாபகமாக நபீல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.